எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கம் மீட் ஸ்கூபா கணேஷா அட் விஜிபி மெரின் கிங்டம் ஃப்ரம் 15th ஆஃப் செப்டம்பர் டில் 18th ஆஃப் செப்டம்பர். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக இறைவன்கிட்ட இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் காளி தேவியே காட்சி கொடுத்தும் தனக்கு எதுவுமே வேணான்னு சொன்ன ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தான் பிராந்தர். இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண பிராந்தர். கேரள தேசத்தை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய சித்த புருஷர்களில் இவரும் ஒருத்தர். இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு பெரிய கல் எடுத்துட்டு மலை உச்சிக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த மலை உச்சியிலிருந்து அந்த கல்லை இறக்கி கொண்டே வருவார். இதை பார்க்குற மக்களுக்கு இதனுடைய சூட்சமம் புரியலை. என்ன இது, ஒரு பெரிய கல் எடுத்துக்கிறாரு, அதை எடுத்துகிட்டு மலை உச்சி வரைக்கும் ஏன் கொண்டு போவானே, மறுபடியும் அந்த கல்லோட சேர்ந்து ஏன் கீழே இறங்குவானே, இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி வந்த காரண பெயர் தான் பிராந்தன். பிராந்த் அப்படின்னா பைத்தியம் இல்லையா, அப்படியான ஒரு பெயராக வந்தது தான் பிராந்தர். உண்மையான பெயர் நாராயணன். இவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிக்ஷை எடுத்து அதில் வரக்கூடிய அன்னத்தை தான் சாப்பிட்டு தன்னுடைய சீவனை நடத்தக்கூடிய ஒரு சித்த புருஷர். ஒரு நாள் ரொம்ப தூக்கம் வருதுங்க, போய் தூங்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. எங்கே போய் தூங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடுகாடு. இடுகாடாக இருந்தால் என்ன, சுடுகாடாக இருந்தால் என்ன, சித்தர்களுக்கு இடமெல்லாம் முக்கியமாக என்ன, எல்லா இடமும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல போய் தூங்க போகிறார். தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கொடூரமான குரல், கோர ரூபத்தோட மயான காளி பிராந்தருக்கு முன்னால் காட்சி கொடுத்து, எப்பார் எந்திரி அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னுடைய காலால் பிராந்தரை மிதித்து தள்ளுகிறார். அந்த நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு பிராந்தர். யார் நீ, நான் வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்துட்டு என்னை வாட்டுக்கு எட்டி உதச்சிக்கிட்டு இருக்கிற, நீ உன்னை பார்த்தா தெய்வம் மாதிரி தெரியுது, அதுவும் காளி மாதிரி தெரிகிற, ஆனால் நீ இப்படிலாம் பண்ணலாமா, அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருடைய தூக்கத்தை கெடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே காளிக்கு பயங்கர ஆச்சரியம், இந்த கோர ரூபத்தில் தன்னை யார் பார்த்தாலும் ஒன்று மயங்கி போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு உயிரே போயிடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனுஷன் என்னடானா நம்ம மேலே கோவப்படுறானே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் காளி இவன் சித்தன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். சரி, நான் கோர ரூபத்தில் இருக்கக்கூடிய மயான காளி வந்திருக்கேன், இது என்னுடைய இடம், இங்கே நீ தூங்கக்கூடாது அப்படின்னு பிராந்தர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் இங்கே தான் தூங்க முடியும், நீ வேணா வேறு இடம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு பிராந்தர். இது காளிக்கே ஆச்சரியம், நம்ம கோர ரூபத்தை பார்த்து மயங்காதவன் நம்மை மீறியே நம்ம இடத்துல வந்துக்கிட்டே ஒருத்தன் சத்தம் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாந்தமாகறான். சாந்தமாகி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் தவம் செஞ்சும் கிடைக்காத இந்த கோலத்தை உனக்காக காட்சி கொடுக்குறேன், உனக்கு பயம் இல்லை, சரி தெய்வங்கிற மதிப்பு இல்லை, என்னையே என் இடத்த விட்டு போக சொல்கிறியே அப்படின்னு காளி கொஞ்சம் தனிந்த குரலில் கேட்குறப்ப, இப்போ என்னதாம்மா சொல்கிற, எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கே தூங்கணும், நாளைக்கு காலையில் எப்பையும் போல் அந்த கல்லை எடுத்துகிட்டு மலை உச்சிக்கு கொண்டு போகணும், அதுதான் என்னுடைய நித்திய கர்மமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப நீ வந்து இப்படி தொந்தரவு பண்ணலாமா என்ன அப்படின்னு கேட்குறேன்னு காளிக்கே ஆச்சரியம். சரி, நான் காட்சி கொடுத்துட்டேன், நான் காட்சி கொடுத்தா அவங்களுக்கு தேவையான வரத்தை நான் கொடுத்தே ஆகணும், இது தெய்வத்துடைய நியதி, நீ ஏதாவது என்கிட்ட வரம் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னனே, அட போவியா, நாளைக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்காத வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை, நாளைக்குன்னு சொல்லிட்டு எதையுமே சேர்த்து வைக்கிறது கிடையாது, அப்படிப்பட்ட என்கிட்ட வந்துக்கிட்டு ஏதாவது வேணும்னு கேளு அப்படிங்கிறியே, உனக்கு சொந்தமாக அறிவு இருக்கணும் இல்லையா, மற்றவங்க எல்லா சொல்கிறாங்கன்றத கேட்டுக்கணும், ரெண்டுமே இல்லை உனக்கு அப்படின்னு காளியை பார்த்து சொல்கிறாரு பிராந்தர். இவரை பைத்தியம்னு ஊரே சொன்னாலும் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, உனக்கு சொந்த அறிவும் இல்லை, மற்றவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கிற சொல் புத்தியும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே காளிக்கு இன்னும் ஆச்சரியம் தாழலை, இறங்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காளி அப்படின்ற கோர ரூபத்திலிருந்து இறங்கி வந்து ரொம்ப அழகான வடிவாம்பிகையாக காட்சி கொடுக்குறான். இந்த காட்சியும் உனக்கு கொடுத்தாச்சு, எதுவாவது கேளு அப்படின்னோடனே எனக்கு எதுவும் வேணாம் போ அப்படிங்கிறார் பிராந்தர். சரி,
நானே வந்துட்டேன், எதுவும் கொடுக்காம போக முடியாது, உனக்கு இந்த யானைக்கால் வியாதி இருக்கு இல்லையா, அதையாவது சரி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறா காளி. இந்த பாரு வந்தியா, என்னை தொந்தரவு பண்ணதே தப்பு, இந்த இடத்துல நான் சொன்னதுக்கு என் இடத்த விட்டு போயிருக்கணும், இது என்ன என்னோடய கர்ம வினை, முன் ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவம், இதை இப்போ நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நான் இன்னொரு பிறவி பிறக்க வேண்டியது இருக்குமே, அதை யார் தடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவன் வந்த நோயை விரட்டி விட்டா போதும்னு நினைப்பான். அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய கர்ம வினை, இதை நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் பிறக்கணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நானே இந்த உலக மக்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக தான், ஞானம் அடைதல் என்பது கீழே இருக்கிற பெரிய கல்லை மலை உச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு சமம், ஆனால் ஞான நிலையிலிருந்து தாழ இறங்கி வருதல் என்பது மலை உச்சியிலிருந்து கீழே கல்லை போடுற மாதிரி அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு உணர்த்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அது பலருக்கு புரியறதில்ல, உனக்குமா புரியலை அப்படின்னு காளியை பார்த்து கேட்குறார். காளிக்கு என்ன செய்கிறதுனே தெரில, அது வேணும் இது வேணும் அப்படின்னு தாங்கிட்ட வந்து நிற்கக்கூடிய மக்களை பார்த்து பழகிய காளிக்கு இந்த மனுஷன் ஒரு பைத்தியக்காரனாக தான் தெரிஞ்சான். அந்த காளியை மிரள வைத்த இந்த பிராந்தர் நமக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஞான நிலையை அடைதல் என்பது ரொம்ப கஷ்டங்க, ஆனால் அந்த ஞான நிலையிலிருந்து இறங்கி வருதல் என்பது ரொம்பவும் சுலபம். ஞானத்தை அடைவதற்கான மார்க்கத்தை நோக்கி போகிறப்ப அது இறைவனாக இருந்தாலும் நம் பாதையில் தொந்தரவு செய்தால் அவங்களையும் தட்டி கேட்கலாம் அப்படிங்கிறத பிராந்தர் நமக்கு எடுத்துரைக்கிறார். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கம் மீட் ஸ்கூபா கணேஷா அட் விஜிபி மெரின் கிங்டம் ஃப்ரம் 15th ஆஃப் செப்டம்பர் டில் 18th ஆஃப் செப்டம்பர். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளி சென்றுள்ளனர்.